தமிழகத்தை பொறுத்த மட்டில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தான் மத்திய அரசின் முடிவு. ஆனால் தமிழகத்திலிருந்து சென்றிருப்பவர்கள் அத்தனை பேரும் மத்திய அரசு எது சொன்னாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாம் அந்த ஒரு மனநிலையிலே இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இன்று மக்களவையில், மாநிலங்களவையில் பேசிய வைகோ, ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி ஆயிடும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே தமிழகத்தை சோமாலி ஆக்கியாச்சு, அடுத்து என்ன இதை ஆக்கணும், என்ன எங்கெங்கெல்லாம் உலகத்தில் உதாரணங்கள் இருக்கோ அதையெல்லாம் தமிழகத்தை ஆக்குவாங்க. தமிழகத்தை வளம் மிக்க தமிழகமாக ஆக்க வேண்டும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். அதுவும் நியூட்ரினோ உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது என்பது மட்டுமல்ல, அது உயர் மருத்துவ படிப்பு, உயர் விஞ்ஞான படிப்புகளுக்கெல்லாம் ஆராய்ச்சிக்காக இந்த நியூட்ரினோ கிடைப்பது மிக அரிதானது. வெளிநாடுகளெல்லாம் செயற்கையாக நியூட்ரினோ தயாரிக்க முடியுமான்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயற்கையாகவே நியூட்ரினோ கிடைப்பது நமக்கு மிகப்பெரிய பேர். அதில் எந்த விதத்திலும் இவர் சொல்கிற மாதிரி அணுகுண்டு போட்டு அழிந்த ஒரு நகரங்களையும், இரு நகரங்களையும் நியூட்ரினோவையும் எப்படி நாம் ஒப்பிட முடியும்? வாய்க்கு வந்து எதை வேணாலும் சொல்லலான்னா இது என்ன கருத்து பரிமாற்றம் என்று எனக்கு தெரியவில்லை. வைகோ போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பது தான். அதே மாதிரி முத்தலாக் சட்டம், முத்தலாக் தடை சட்டம், இது இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமையை கொடுப்பது. இதை எதிர்ப்பது இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக இதை எதிர்த்தே ஆக வேண்டும் என்று எதிர்க்கிறார்கள். இதில் ஆழமாக சிந்தித்தால், இது ஏற்கனவே இஸ்லாமிய பெண் ஒருவர் தான் உச்சநீதிமன்றம் சென்றார், பல பெண்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு ஆதரித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே பல இஸ்லாமிய பெண்கள், நேற்றைய தினம் நான் போய் திருவெற்றியூரில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பொழுது பல பெண்கள் இஸ்லாமிய சகோதரிகள் வந்து இந்த சட்டம் எங்களது உரிமையை பாதுகாக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சட்டத்தை உரிமை என்றால் எல்லா மதத்தை சார்ந்த பெண்களுக்கும் தான் உரிமை தேவை. உங்களுக்கு ஓட்டு வேணுன்றதுக்காக இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை எதிர்த்தால் இது எப்படி நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும்? அதே மாதிரி தான் மத்திய மருத்துவ கவுன்சில், அணை பாதுகாப்பு சட்டம், மோட்டார் வாகன சட்டம் எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கான நன்மையை தருவதற்கான சட்டங்கள். ஆனால் இதை எதிர்த்தே ஆக வேண்டும் என்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டில் இன்னும் 15 நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி அத்தனை பேரின் கருத்துக்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இன்னும் கருத்துக்கள் சொல்லலாம் என்பதற்காகத்தான் 15 நாட்கள் கருத்து கேட்பு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். ஆனால் கருத்து சொல்வதற்கு முன்னாலேயே, அது வரைவு தீர்மானம் முழுமையடைவதற்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றவர்கள் ஏதோ 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு பள்ளிக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு புதிய கல்விக் கொள்கை கூடாது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அது பள்ளியை விட்டு மாணவர்களை விரட்டுவது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக எதிர்ப்பிலும் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு முறை இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் வேலூர் தேர்தல். வேலூர் தேர்தலில் பேசுகின்ற அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவரது மகன் உதயநிதியாக இருக்கட்டும், பிரதமரை ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசினா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாஜகவை கிண்டல் பண்ணுறாங்க, மற்ற கட்சிகளை கிண்டல் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, பாராளுமன்றம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களால் அலறுகிறதாம். ஆனால் தென் தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி பூசலால் நடந்தேறி கொண்டிருக்கின்ற கொலைகளால் அலறிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி ஜனநாயகம் பறிப்போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இத்தகைய தாக்குதல்கள். ஏன்னா எல்லாருக்கும் வாரிசுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவங்க இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே இருந்து ஒருத்தர் தூத்துக்குடியில் போய் போட்டி போடுறாங்க, மத்திய சென்னையும் அவங்களுக்கு தான், மற்ற எல்லா தொகுதியிலையும் இல்லை, 18 தொகுதிகள் வாரிசுகளுக்கு தான், தென் சென்னையும் ஒரு வாரிசுக்கு தான். ஆக அப்படி இருக்கும் பொழுது கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்கள் மன உளைச்சலில் இதை போன்ற அபாயகரமான உட்கட்சி பூசல்களை நாம் தாக்கியில் ஆரம்பித்து தாக்கி 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 தாக்குன்னு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் புனிதத்துவம் பெற்றுவிட்டது போல மத்திய மோடி அவர்களை விமர்சனம் செய்வதும், மிக கடுமையாக விமர்சனம் செய்வதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன விமர்சனம் செய்தாலும் இன்று மக்கள்
நமக்கான நல்ல திட்டங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை மோடி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனது கருத்து. விவகாரத்தில் அதிமுக யூட்டர்ன் எடுத்துருச்சா, மாநிலங்களவையில் வேண்டான்னு சொல்கிறாங்க, மக்களவையில் வேணும்னு ரவீந்திரநாத் ஆதரவாக பேசுகிறாரு. ரெண்டு நிலைப்பாடு அன்வர் ராஜா ஏற்கனவே கொண்டு வரும்பொழுது வேண்டான்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த முரண்கள் இருக்கிறது உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க? இல்லை, அவங்க ஏன் யூடர்ன் அடித்தாங்கன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. நான் தினம் தினம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற தலைவர் கிடையாது. நாங்கள் கூட்டணி எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தான், அதனால் எல்லா நேரத்துலையும் நீங்கள் அப்படின்னு இல்லை. ஆனால் தவறுன்றது எனது கருத்து. அவங்க வந்து முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் பொழுது இந்த தேர்தலில் தனக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக அதிமுக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது பெண்களுக்கான உரிமையை போற்றுவது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது எதிர்த்தார்கள் என்றால் பல மாற்றங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்வது தான். இதில் என்ன, பெண்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதில் யாருக்கு மாற்று கருத்தும் இருக்கும்? அதை எதிர்க்கிறார்கள் என்றால் வாக்கு வங்கி அரசியலை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. நான் அதிமுக சகோதரர்களையும் கட்சியும் கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே அவங்க முத்தலாக்கை ஆதரிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ரவரியா, அப்புறம் ஏன் அவங்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கலைன்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, என்ஐஏ வந்து எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதல் முதல் குற்றவாளிகள் நேரடியாக நாமெல்லாம் பார்த்து பரிதவித்த அந்த இலங்கை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதுவும் முத்தலாக் மாதிரியே தான். முத்தலாக்கில் எப்படி பெண்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது என்று தெரிந்தும் வாக்கு வங்கிக்காக எதிர்க்கிறார்களோ, அதே போல தீவிரவாதம் என்று தெரிந்தும் வாக்கு வங்கிக்காக அவர்கள் எதிர்க்கிறார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடம் ஐயா, ஐயா ஒரு நிமிடம், நீங்க பாராளுமன்றத்தில் அதற்கு எதிர்ப்பை நீங்க தெரிவிக்கல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்து இயக்க சகோதரர்களை கொலை செய்ய போகிறோம் என்று சொன்ன ஒரு ஏழு பேர் கோயம்புத்தூர்ல கைதாக இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் பல பேர் கைதாகி இருக்கிறார்கள். அங்கே மயிலாடுதுறையில் பாமகவை சார்ந்த சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன பதில்னு நான் கேட்குறேன். அப்போது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டால், அந்த கொள்கை உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டால் அதற்கு வந்து எந்த பதிலும் கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் பல பேர் சேர்ந்து இங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று தங்களுக்கு பாதுகாப்பு தேடி சில பேர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவாங்க. ஆனால் இன்னைக்கு சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பது தான் முத்தலாக் தடை சட்டத்திற்கு பாஜக முன்னெடுத்து செல்வது ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அச்சத்தை, இப்போ நியூட்ரினோக்கே அச்சத்தை கொண்டு வர்றாருன்னா, அதாவது அண்ணன் ஸ்டாலினும் சரி வைகோவும் சரி, அவங்க வந்து ஒரு நேர்மறையாக ஒரு அரசியலை எதிர்கொள்வதாகவே இல்லை, எதிர்மறை அரசியல் தான். கண்ணை மூடிட்டு இன்னொன்று சொல்கிறேன், வைகோ, ஸ்டாலின், திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் எதிர்த்தாங்கன்னா அது நல்ல திட்டமாக தான் இருக்கும், நிச்சயமாக நல்ல திட்டமாக தான் இருக்கும். நல்ல திட்டத்தை தான் அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க மோசமான திட்டங்களெல்லாம் விட்டுருவாங்க, நல்ல திட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை சொல் தான் அவங்களுக்கு வேணும். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டுமா வேண்டாமா, அதனால் இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிரதுனாங்க, இன்றைக்கி அது பாதுகாப்பாக இருக்கிறது. உதய திட்டம் தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறதுனாங்க, இன்றைக்கி பல கோடி ரூபாய் உதய திட்டத்தினால தமிழகத்திற்கு லாபம் ஈட்டப்பட்டிருக்கிறது. எல்இடினால் பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழகத்திற்கு நல்லது செய்யணும்னு தான் மோடி அவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம தமிழகம் எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஃபெடரல் செட்டப்ன்றது எல்லா மாநிலத்துக்கும் தான், ஆனால் எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ளும், தமிழகம் மட்டும் ஒத்துக்கொள்ளாது என்ற ஒரு நிலையை அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் தமிழக மக்களை திமுகவை எதிர்த்து விடுவார்கள். ஏதோ நாங்கள் 37 பேர் அங்கே இருக்கோம், ஆனால் நாங்கள் எதை பார்த்தாலும் எதிர்த்து கொண்டு தான் இருப்போம் அப்படின்ற சூழ்நிலையை இனிமேல் அவர்கள் எடுத்து செல்ல முடியாது. அதைத்தான் இனிமேல் வேலூரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வேலூரில் தேர்தலை நிறுத்தினாங்களாம்.
கட்டுக்கட்டாக பணம் கண்ணு முன்னால் பிடிபட்ட பிறகு இந்தியா முழுவதும் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறது வேலூர் என்றால் அது துரைமுருகனால தான், ஸ்டாலினால தான், திமுகவால தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பது எனது கருத்து, எனது பலமான கருத்து. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டங்களில் கூட முதல்ல வந்தே மாதரம் மட்டும்தான் பாடுவோம், அதுக்கப்புறம் இப்போ தமிழ்தாய் வாழ்த்தும் நாங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் பாட வேண்டும். அவங்க ஏன்னா பன்மொழியை சார்ந்த மாணவர்கள் அங்கே படிப்பதனால் அது அவர்களுக்கு அவசியம் இல்லைன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிறுவனம், கல்வி நிறுவனம் இருப்பதனால் தமிழ்தாய் வாழ்த்தை சேர்ப்பது நல்லது என்பதும், தமிழ்நாட்டில் வந்து படிக்கும்போது வட இந்திய மாணவர்கள் கூட தமிழ்தாய் வாழ்த்தை கற்றுக்கொள்வது தவறில்லை என்பதும் எனது கருத்து. அப்படி இல்லை, திமுகவுக்கு பாதுகாப்பாரனா இருக்காது. அது திமுகவுக்கு ஓட்டு வாங்குறதுக்குள்ளே பாதுகாப்பை அவர்களுக்கு கிடைக்காது என்பதைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். எந்த மசோதாவும் பொத்தாம் பொதுவாக கொண்டு வர போகிறதில்ல. ஏதோ வைகோவும் சிவாவும் கனிமொழியும் ஸ்டாலினும் விமர்சனம் செய்கிற அளவுக்கு தான் மேம்போக்காக எந்த மசோதாவும் கொண்டு வரப்படுவதில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கை உட்பட இதை ஆழ சிந்தித்து ஆராய்ந்து பல லட்சம், 2.25 லட்சம் பேரை சந்தித்திருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கைக்காக. 2.25 லட்சம் பேர், 40,000 பேருக்கு முன் மேலே இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் கருத்துக்களை. அதனால் ஏதோ சும்மா எல்லாம் அவசரப்பட்டு செய்கிறார்கள் என்பதை போன்ற கருத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் வாரிசு அரசியல் இல்லாமல் தமிழக மக்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதற்காகத்தான் எங்களோட உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மிஸ்கால் கொடுத்தா போதுமா அப்படின்னு சில பேர் இங்கே சொல்கிறாங்க. 89 80 80 80 80 எங்களது எண். நாங்கள் மிஸ்கால் சும்மா கொடுக்க சொல்கிறதில்ல, எங்களோட தொண்டர்கள் களத்தில் இறங்கி எங்களோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சாதனைகளையும் சொல்லி அப்புறம் அவங்கக்கிட்ட மிஸ்கால் கொடுக்க சொல்கிறோம். அதனால் இது அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது, யாரையும் விருப்பம் இல்லாமல் கொடுக்கறது இல்லை என்பதும் எனது கருத்து. என்னப்பா பிரதமரோட வருகை, முதல் வருகை வந்தது, அப்புறம் வந்து ரத்தானது, ரெண்டாவது வருகை வருகிறது, இதெல்லாம் ஊடகங்களிலிருந்து நான் தெரிந்து கொள்வது. எங்கள் கீழ்க்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை என்பதுதான். அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால் முதல் தகவல் உங்களுக்கு வரும் என்பது எனது கருத்து. இது என்ன திடீர்னு ஒரு கேள்வி? ஹிந்தி திணிப்பு தேவையில்லை, விருப்பமுற்று ஹிந்தி படிப்பவர்கள் படிக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? அதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா இல்லையா? அப்போது நீங்கள் தனியார் பள்ளிகளில் ஒரு செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளில் அனுமதி செய்துவிட்டு பாமர மக்கள் படிக்கும் பள்ளிகளில் அதை வாங்க நரேந்திரன்ஜி அதை தடுத்தீர்கள் என்றால் ஒரு வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது, 3 மொழி தெரிந்திருந்தால் அந்த வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது அது மறுபடியும் செல்வந்தர் வீட்டு குழந்தைங்களுக்கு போகுமா இல்லையா? அவர்களின் வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுமா இல்லையா? பக்கத்தில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அதில் போய் எத்தனை பேர் ஹிந்தி தானாக மனமுவந்து வந்து படிக்கிறார்கள் என்பதும், அது படித்து தனது வேலை வாய்ப்பை மேம்படுத்தி கொண்டார்கள் என்பதையும் சென்று சற்றே கேட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக பொத்தாம் பொதுவாக 1967 இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. அதனால் இன்னும் தமிழகம் மேம்படுத்தப்பட்டு வர வேண்டும் என்றால் 3வது மொழி ஒன்றை கற்றுக்கொள்வதில் தவறில்லை என்பது எனது கருத்து. ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, அது எந்த கல்வியும் கட்டாயப்படுத்தவில்லை. அனாவசியமாக மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் ஒன்று தான் அரசியல்வாதிகள் அதிகமாக அதில் தலையிடுகிறார்கள் என்பது வேதனை என்பது எனது கருத்து.